வழக்குகளில் சிக்கிய வில்லங்க சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்ய அனுமதிப்பதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். சொத்துக்களை அபகரிக்கும் அநீதிக்கு தமிழ்நாடு அரசு துணை போகக்கூடாது என வலியுறுத்தல். மாநில சுயாட்சியைப் போலவே மதுவிலக்கிருக்கும் தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமென திருமாவளவன் கருத்து. மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்ததில் உள்நோக்கம் எதுவும் இல்லை எனவும் விளக்கம். சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல். பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஒன்றிய அரசு பதிலளிக்க உத்தரவு. அமெரிக்காவில் ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. 30 ஆண்டுகால உறவை மீண்டும் புதுப்பிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்த ஆலோசனை. விவாகரத்து குறித்து தன்னிச்சையாக முடிவெடுத்ததாக ஜெயம் ரவி மீது மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து மனவேதனை அடைந்ததாகவும் புகார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.